ஹை காய்ஸ், அதான் அவன் சாட்டி பேசுகிறேன். வெல்கம் டு பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் ஹபேஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீகிள் டாக் பற்றி பார்க்க போகிறோம். அதோட கேரக்டர் ஃபுல்லாக அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே சைடில் உள்ள பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நாங்கள் எப்போது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனுக்குடன் உங்களுக்கு கம்மி. பீகிள் டாக், முதல்ல இந்த டாகோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். பீகிள் டாக் வந்து கிரேட் பிரிட்டன் நாட்டில் உருவானது தான். இது வந்து ஒரு ஹவுண்ட்ஸ் வகை டாகு. கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த டாக் வந்து உருவாயிடுச்சு. அதாவது ஒரு சில டாக் வந்து கிராஸ் பிரீட் ஆகி உருவானது தான் இந்த பீகிள் டாகு. இது வந்து ரொம்ப க்யூட் அண்ட் சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப ஒரு சைல்டிஷ் கேரக்டர் ஆல்சோ. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இந்த டாக் பிடிக்கும். அமெரிக்காவிலலாம் ரொம்ப பேர் இது விரும்பி வளர்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த டாகோட ஹைட்டு வெயிட்டில் பார்ப்போம். மேல் வந்து 33 சென்டிமீட்டர் டு 40 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லாவே வளரும். ஃபீமேல் வந்து 31 to 38 வரைக்கும் நல்லா வளரும். ஓகேங்களா? மேலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 to 12 வரைக்கும் நல்லா வெயிட் இருக்கும். ஃபீமேல் வந்து 9 to 10 அவ்வளோதான் வெயிட் கொடுக்கும். மேக்ஸிமம் வந்து ஃபீமேலை வந்து 5 to 10 பப்பீஸ் வரைக்கும் ஈஸியாக போட்டுறோம். ஓகேங்களா? இதோட ஆயிட் காலம், அதாவது இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 12 to 15 வரைக்கும் நல்லாவே வளரும். 15 அபவ் கூட பீகிளால் இருக்க முடியும். ஓகேங்களா? ஏஜ். அடுத்து இது வந்து என்னென்ன கலர்ஸில் அவைபிளாக இருக்குன்னா, ப்ரௌன் அண்ட் ஒயிட், ஆரஞ்ச் அண்ட் ஒயிட், ட்ரை கலர், ரெட் கலர், சாக்லேட் ட்ரை, லெமன் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது இன்னொரு கொஞ்சம் இதுனா, இதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். 22,000 ஸ்டார்டிங் ஆகும் நினைக்கிறேன். நல்ல ஒரிஜினல் ப்ரீட் தான். மேபி 15,000 வரைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த டாக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப ஒரு ப்ரீஃபுல்லான டாகு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11 to 15 வரைக்கும் இந்த டாக் வந்து ஓரளவுக்கு நல்லா வளரும், ஹைட்டை பொறுத்த மட்டும். ஓகேங்களா? இந்த டாக் வந்து எதுக்காக அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணாங்கன்னா, ஹண்டிங் பர்பஸ்க்காக இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க. அதாவது இது வந்து நல்லா வேட்டையாடும். இந்த முயல் அந்த மாதிரி சின்ன சின்ன வகை அனிமல்ஸ்லாம் வேட்டையாடும். அதுக்காக வந்து இந்த பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவானதுனால ஹியூமன்ஸ் கூட இதை வந்து நல்ல பெட்டாக வீட்லேயே அப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லா இடத்துலையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஏத்த டாக் தான். எல்லாருக்கும் ரொம்ப சவுண்டெல்லாம் விடாது, கத்துறதுக்குலாம் எந்த சவுண்டும் அதிகமாக விடாது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாது. அந்த அளவில் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு க்யூட்டாக விடாது. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு லைட்டாக அக்ரெஷன் காட்டும். ஓகேங்களா? அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் தான், இது வந்து மோப்ப சக்தி அதிகம். இந்த டாக் வந்து ஈஸியாக, அதனால தான் இது வந்து ஹண்டிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, இது வந்து டக்குன்னு யார் சொல்லியும் அடிப்பணியாது. ட்ரைனிங் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் இதால் வந்து நம்ம சொல்லுக்கு அடிப்பணியும். அதனால இது வந்து போலீஸ் ட்ரைனிங்லாம் இதை எடுத்துக்கல. ஓகேங்களா? மற்றபடி இது வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு டாகு. ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஈஸியாக அவங்க கூட பழகி ட்ரெயின் ஆகிரும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரக்டர் டாக் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஹைட்டாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஈஸி லேர்னிங் ஆஃப் டாகு. எல்லா டாகையோட இது ஈஸியாக நம்மளை வந்து புரிஞ்சிக்கும். அண்ட் ஆல்சோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இது வந்து அதிகமாக வரவே வராது. இஷ்யூ அந்த இஷ்யூஸ்லாம் அதிகமாக இருக்காது. நீ பெட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இது வரவே வராது. நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இது ஈஸியாக வளர்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹண்டிங் டாக். இது கம்மியான ட்ரைனிங், அதாவது ஓரளவுக்கு ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வேக்சினேஷன் கன்ஃபார்மாக எல்லா டாக் பப்பீஸ்க்கும் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இது வந்து க்யூரியஸ் டாக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்க கேட்காது. ட்ரெயின் பண்ணால் வேணால் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி இதை வளர்க்குங்க, அதுதான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் இது வந்து அழகுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. இது காதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அடிக்கீழே தொங்கியிருக்கும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த டாக் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கும். அது அது அதனாலேயே நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. இந்த டாக் வளர்க்கணும்னா ரொம்ப ட்ரைனிங், அதாவது ரொம்ப ஸ்பேஸ்லாம் இடம் தேவையில்லை. ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களை ஓரளவு ரூம் பெட்ரூமாக கூட இருந்தாலும் ஓகே தான். அந்தளவுக்கு ரூம் சைஸ் இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு வாக்கிங் மாதிரி வெளில அழைச்சிட்டு போங்க டெய்லியும், மார்னிங் அண்ட் ஈவினிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட்டு வந்து எந்த மாதிரி ஃபுட்டு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பெடிகிரி ஆர் வெஜிடபிள்ஸ். முக்கியமாக வந்து டாக்ஸுக்கு எப்போவுமே வீக்லி 4 or 3 times
நான்வெஜ் கொடுத்துடணும் ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். அடிக்கடி வேக்சினேஷன்லாம் போட்டு டிவார்மிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா பீகிள் டாக் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் டாக் உங்களுக்கு தெரியும், ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓகேங்களா. மற்றபடி இந்த டாகை பற்றி எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை. என்ன ஒன்று, டக்குன்னு வந்து நம்ம பேச்சுக்கு கட்டுப்படாது, அதான் ஒன்று ஓகேங்களா. நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. பப்பிலேருந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும், கடைசி வரைக்கும் அதோட ஏஜ் லிமிட் வரைக்கும் கண்டிப்பாக அந்த சுறுசுறுப்பாக காட்டிகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் மற்றபடி நீங்கள் பார்த்துக்கிற விதத்தெல்லாம் எதாக இருந்தாலும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட பிடிச்சிச்சு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஆமிக்கிருங்க. பிடிக்கலாம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.